விநாயகரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் சுக்லாம் கர்வரம் விஷ்ணு சுக்லவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோ சாந்தி. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனஃ புனஃ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நம. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்துவபோதோபிதீயதே. ததஹ தத்துவ விவேகஸ்ய அதிகாரிணஹ பவந்தி அதிகாரிணஹ பவந்தி. தத்துவ விவேகஹ கஹ ஆத்மா சத்யம் தத் அன்யத் சர்வம் மித்யா இதி. இது நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். சத்தியம் அப்படிங்கிறது என்ன? தட் விச் எக்ஸிஸ்ட் பை இட்செல்ஃப். வேறு எந்த ஒரு வஸ்துவையும் சார்ந்து இருக்காமல் தானே சுயமாக இருப்பது அது சத்தியம். மித்யாங்கிறது வேறு ஒன்றை சார்ந்து இருக்கு, அதுக்கு தனியாக ஒரு தனித்தன்மையான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அது கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் சத்தியம் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அது மித்யா. சத்தியம்ங்கிறது தட் விச் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டைம், காலத்துக்கு உட்பட்டது அல்ல, ஆனா காலத்துக்கும் காரணமாக இருப்பது சத்தியம். காலத்துக்கு உட்படாமல் இருக்கிறதுனால அதுக்கு வந்து பிறப்பு இறப்பு கிடையாது, அதுக்கு மாற்றங்கள் கிடையாது. அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குமோ அதெல்லாம் அது கிடையாது. சத்தியம் சத்தியவன் அப்சல்யூட்லி நோ சேஞ்ச், நாட் சப்ஜெக்ட் டு டைம். ஆனா அதுக்கு அங்கங்கள் கிடையாது, பார்ட்ஸ் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த நாம ரூபம் எடுத்து பார்த்தாலும் எல்லாவத்துக்குமே ஒரு பார்ட் இருக்கு. ஆனா சத்தியம்ங்கிறது பார்ட்லெஸ், இட்ஸ் கம்ப்ளீட், பூர்ணமாக இருப்பது. நித்யாங்கிறது காலத்துக்கு உட்பட்டது. அப்படின்னா என்ன? அது ஒரு காலத்துல உற்பத்தி ஆகி ஒரு காலத்து வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடுது. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பர்த் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு அப்கோர்ஸ் அந்த பீரியட்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. தேசகால வஸ்து பரிச்சின்னமாக இருப்பது சத்தியம்ங்கிறது. இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஆப்ஜெக்டிஃபிகேஷன். அப்படின்னா என்ன? இது இன்னது என்று என்னால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆக இல்லை, அது நான் இன்னொன்றை தெரிந்து கொள்கிறேன். If I have to understand சத்தியம், என்னை விட்டு வேறாக நான் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது அகம், சத்திய விஷயம் அது நான். மித்தியாங்கிறது எப்படிப்பட்டது? அது இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஆப்ஜெக்டிஃபிகேஷன். இதம் இது என்று நான் அதை தெரிஞ்சுக்க முடியும். அது என்னை விட்டு வேறானது மித்தியாங்கிறது. இந்த என்னை விட்டு வேறானது அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் மீ. அது நான் அப்புறமா அது சொல்றேன் என்னங்கிறது. இட் இஸ் நோன் ஆஸ் அதர் தன் மீ. இட் இஸ் நாட் நோன் ஆஸ் அகம். இன் அதர் வேர்ட்ஸ், எதெல்லாம் அகம்னு நான் தெரிஞ்சுக்கலையோ, எதையெல்லாம் நான் இதம்னு தெரிஞ்சுக்கிறேனோ அதுதான் மித்யா. சிம்பிளா சத்தியம் மித்யான்னா என்ன அப்படின்னா, தட் இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் எனி திங் எல்ஸ், எதையும் சார்ந்து இல்லாமல் இருப்பது அது சத்தியம். அண்ட் எது சத்தியத்தை சார்ந்திருக்கிறதோ, எதெல்லாம் சத்தியத்தை சார்ந்திருக்கிறதோ, எனி திங் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் சத்தியம் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் மித்யா. இதுதான் சத்தியம் மித்யா முக்கியமான டெஃபினேஷன். இப்ப எதெல்லாம் வந்து
சத்தியத்தை சார்ந்திருக்கிறது. வாட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் சத்தியம் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லிஸ்ட் போயிட்டே இந்த ஒரு ஜென்மா பத்தா நமக்கு அந்த லிஸ்ட் போடுறது. என்னது ஹோல் ஜெகத் இன்க்ளூடிங் மை பாடி மைண்ட் மை சென்சஸ் மை பிராணா எல்லாமே இந்த காரியகரண சங்காத்தம்னு சொல்றோம் இல்லையா, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து காரியகரண சங்காத்தான்னு சொல்றோம். இந்த ஜெகத்துல இருக்கிற அத்தனை வஸ்துவும் அப்புறம் இந்த தேகம் மனசு எல்லாமே சேர்ந்து எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் சத்தியம் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். கடல்ல போய் எந்த எதெல்லாம் வந்து தண்ணியை சார்ந்திருக்கு, வாட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர், வாட் ஆர் த வேவ்ஸ், ஹவு மெனி வேவ்ஸ் டிபெண்ட் ஆன் வாட்டர் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு தேடணும்னா என்ன முடியுமா? அது என்ன முடியாது, ஏன்னா அலைகள் வந்து வந்துட்டேதான் இருக்கு போயிட்டேதான் இருக்கு, ஒரு சமயத்துக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த அது எழும்பின் இருக்கும் போதே மாற்றத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு, அப்புறம் அது கீழே இறங்கி வரும்போதும் தேர் இஸ் எ சேஞ்ச். சோ இட்ஸ் கண்டினியூஸ் கமிங் கோயிங் அண்ட் சேஞ்சிங். எப்பவுமே மாறாமல் இருக்கிறது கடல் தான், வாட்டர் தான். இந்த வேவ்ஸ் எல்லாம் அந்த அலைகள் எல்லாமே சின்னதோ பெருசோ எப்படி இருந்தாலும் சரி, they all depend on water for its existence. அந்த அலைகளுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு இண்டிபெண்டான ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. அப்ப என்ன சொல்றோம், வேவ்ஸ்ங்கிறது என்ன? அப்போ இட் இஸ் நித்யா. நித்யானா இல்லூஷன் கிடையாது, இல்லாதது உண்டு, இல்லாததை பார்க்கிறேன்னு அர்த்தம் கிடையாது நித்யானா. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த உலகமே மாயம்பா அப்படின்னா மாயமா எனக்கு எல்லாம் தெரியறதேன்னு ஆயிடும். மாயா இட்ஸ் நாட் லைக் இல்லாததை காட்டுறதுன்னு இல்லை, அந்த மாதிரி இல்லை. தட் வி ஷுட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் நித்யா ஆர் மாயா லைக் தட். இருக்கு ஆனா இல்லை, அதுதான் அது புரிஞ்சுக்கணும். இந்த வேவ்ஸ் எல்லாம் என்னுடைய பர்செப்ஷனுக்கு அவைலபிளா தானே இருக்கு, அதனால இதெல்லாம் வேவ்ஸ் எல்லாம் மாயப்பா அப்படின்னா போய் எங்க முங்கி பாருங்க தெரியும், இழுத்துன்னு போயிடும். யூ கான்ட் சே லைக் தட். அதுக்கு ஒரு வியாபாரிகமாக அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அது பர்பஸ்ஃபுல்லா இருக்கு, அது மீனிங்ஃபுல்லா இருக்கு. நித்யாவாக இருந்தாலும் த சிருஷ்டி இஸ் நாட் மீனிங்லெஸ், இட் இஸ் பர்பஸ்ஃபுல். இந்த வேவ்ஸ் ஆர் நித்யா அண்ட் ஓஷன் வாட்டருங்கிறது என்ன, அது சத்தியம். அதே மாதிரி இந்த அலைகள் போல தான் இந்த ஜெகத் போறது வருது போறது வருதுதான் ஜெகத். வித்இன் த ஜெகத் மெனி திங்ஸ் கீப் கம்மிங் அண்ட் கோயிங். சிருஷ்டியே போயிட்டு போயிட்டு வர்ற விஷயம், இந்த சிருஷ்டிக்குள்ள இருக்கிற விஷயங்களும் போயிட்டு போயிட்டு வர்ற விஷயங்கள். So they keep coming and going and changing. ஜெகத்தும் வந்து ரொம்ப விசித்திரமானது, விசித்ராவின் மினின் அர்த்தம், யூனிக்கா இருக்கு, ஒவ்வொன்றுமே ஒன்ன போல ஒண்ணு இருக்கிறது இல்லை. இந்த ஹோல் ஜெகத் டிபெண்ட்ஸ் ஆன் சத்தியம் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த ஜெகத்துக்கு தனியாக ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. எப்படி இந்த வுட் அண்ட் டேபிள் பார்த்தோம் இல்லையா, வுட்டுங்கிறது சத்தியம், டேபிள்ங்கிறது மித்யா. அசலே டேபிள் ஹேஸ் யூஸ்ஃபுல்னஸ், இட் ஹேஸ் அ பர்பஸ், அது பிரயோஜனமா இருக்கு, பிரயோஜனம் இல்லாத வஸ்து இல்லை, அது நான் எக்ஸிஸ்டன்ட்டும் கிடையாது. இட் இஸ் தேர் பட் இட் இஸ் வாட் இஸ் தேர் இஸ் வுட். இப்போ சத்தியம்ங்கிறது ஏகம் அப்படின்னு தெரியுது, மற்றதெல்லாம் அநேகம். ஏக வஸ்துவாக எது சத்தியம் இருக்கிறதோ அது ஆத்மா. அநேகமாக இருக்கே இந்த ஜெகத் அது அனாத்மா, மித்யா.
இந்த ஜெகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் பாக்குறோம், ஸ்கை பாக்குறோம், கிளவுட்ஸ் பாக்குறோம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம், பூமி, பூமியில மரம் செடி கொடி, பில்டிங் காரு, கோவில் குளம் நதிகள் கடல் எல்லாமே பாக்குறோம், பர்னிச்சர் வீடு, பர்னிச்சர் ரூம், சாப்பாடு, வஸ்திரம், நம்ம போட்டுக்கிற வஸ்திரம் எல்லாமே வந்து ஜெகத்து தான், எல்லாமே இதம் அனாத்மா. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் சத்தியம் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன், இதம் திஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். எந்த ஒரு வஸ்தியும் நான் அகம்னு எடுத்துக்கிறது இல்லை, ஐ ஆம் தி ஸ்கை அப்படின்னு சொல்றது இல்லை, ஓ ஐ ஆம் தட் பில்டிங் அப்படின்னு சொல்றது இல்லை, that building, this house, that car, this furniture, this, that, ellame idam ore vaarthaiya eduthukrom. Edhiyume na oru naal kuda thappaga aham nu eduthukrom. Ina indha jagathil irukkira ellame innonna enna, ellame vandu vandu pora vishayam. That is one definition. It's coming and going. நான் போட்டுக்கிற வஸ்திரம் வரைக்கும் இதம்னு தெரிஞ்சுக்கிறது, அப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மேல இருக்கிற வஸ்திரம் வரைக்கும் we know it as this dress, this cloth. ஆனா பாடி அப்படின்னு வரும்பொழுது அகம் அப்படின்னு ஆயிடுறது. Even though the body is also subject to coming and going and changing, அதுவும் வந்து க்ஷயமாகிற விஷயமாக இருந்தாலும் கூட அந்த தேகம்ங்கிறது எப்படி எடுத்துக்கப்படுறது, அகம்னு எடுத்துக்கிறது. தேக விசேஷங்கள் எத்தனையுமே இதம் அப்படிங்கிற அந்த வஸ்துவினுடைய விசேஷங்கள் எல்லாத்தையுமே, அந்த தேகத்துக்கு என்னென்ன விசேஷம் இருக்கோ அதெல்லாம் அகம்னு எடுத்துக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் ஏற்படுறது. தேகத்தை அகம் நான் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால அந்த தேகத்தினுடைய விசேஷங்களால நானும் பாதிக்கப்படுகிறேன். தேகத்துக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, அதுக்கு பரிச்சின்னம் இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு. கால பரிச்சின்னம், ஒரு காலத்துக்கு உட்பட்டது, பிறந்த தேதி இருக்கு, அப்புறம் குவா குவால இருந்து ஆரம்பிச்சு கவான் கவான்ல இருந்து போய் லபோ லபோல போய் அது வந்து அப்புறம் ஒரு டைம்ல கம்மன் அடங்கிடுறது, முடிஞ்சிச்சு. கால பரிச்சின்னம்னு இருக்கு. ஆனா இந்த ரெண்டு இடைப்பட்ட காலத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள்னால since I have identified myself with the body, அதுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது எனக்கு ஏற்பட்டதாக எடுத்துண்டு அதனால அழுதுண்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு எல்லாமே ஆறு. அடுத்தது இன்னொரு பரிச்சின்னம் என்ன, ஸ்பேஸ், லிமிடெட் பை ஸ்பேஸ், தேச பரிச்சின்னம். நான் இந்த ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க முடியல, ஐயோ ஆஸ்திரேலியால இருக்கேனே ஒரே நேரத்துல அங்கேயும் சென்னையில இருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ இங்க இருக்கேனே ஆணிக்கட்டில இருக்க முடியலையே, அங்க வந்து அப்படி நடக்கிறது போக முடியலையே, இங்கேயே இருந்துட்டு பத்து கை இருந்தா பரவாயில்லையே, இன்னும் நாலு இடத்துல இருந்தா பரவாயில்லையே ஒரே நேரத்துல, இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு. நமக்குன்னா என்ன, இந்த தேகம். அடுத்து வஸ்து பரிச்சு, நான் என்னவாக இப்ப இருக்கேனோ அப்படிதான் என்னால இருக்க முடியும், இன்னொன்னாக இருக்க முடியாது. நான் கழுதியாவோ குதிரையாவோ மரமாவோ செடியாவோ மொபைல் போனாவோ எப்படியுமே இருக்க முடியாது. மேல் பாடினா மேல் பாடி, ஃபீமேல் பாடினா ஃபீமேல் பாடி. ஐ கான் பி எனி திங் அதர் தென் வாட் ஐ ஆம் ரைட் நவ். இந்த மூணு பரிச்சேதமும் தேகத்துக்கு இருக்கிறதுனால, மூணு லிமிட்டேஷன்ஸும் அதுக்கு இருக்கிறதுனால, தேச கால வஸ்து லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால சரீரத்துக்கு
சரீரத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் போது அந்த சரீர விசேஷங்கள்லாம் ஆத்மாவுக்கும் இருக்கிறதாக நான் ஏத்துக்கிறேன். இங்க என்ன சொல்றது, ஆத்மாவோட டெபினிஷன் என்ன? ஆத்மா இஸ் ஸ்தூல சரீர வியதிரிக்தா. ஆத்மா ஸ்தூல சரீரம் அல்ல, ஸ்தூல சரீரம் அல்ல. வியதிரிக்தா அப்படின்னா டிஸ்டிங்க்ட், தனித்தன்மை வாய்ந்தது, நாட் செப்பரேட். ஓகே, ஆத்மா இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் ஸ்தூல சரீரம். ஆத்மா இஸ் டிஸ்டிங்க். நம்ம சொல்லலாமா டேபிள் வந்து டேபிள் இஸ் செப்பரேட் ஃப்ரம் வுட்னு சொல்ல முடியாது இல்ல? Can we say that? இல்ல wood is separate from table னு சொல்ல முடியும். There is no separate அங்க. எது எதுல இருந்து எது பிரிக்க முடியும்? எப்படி பிரிச்சாலும் அங்க இருக்க போறது டேபிள் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டாலும் கூட அங்க இருக்க போறது என்னமோ wood தான். டேபிள் வந்து உடையும் போது டேபிளுக்கு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது டேபிளுக்கான விசேஷமே தவிர அது உட்டுக்கான விசேஷம் இல்லை. ஆத்மாங்கிறது தேகம் அல்ல, அது ஸ்தூல ஸ்தூல சரீரம்ங்கிறது இந்த கிராஸ் பாடி, தமிழ்லயும் ஸ்தூலம்னு சொல்றோம் இல்லையா. சரீரம் அப்படின்னாலே என்ன? அதே ஒரு அழகான வார்த்தை தான், சீரியத்தே இது சரீரம். ஸ்ரு தாதுல இருந்து வந்தது. ஸ்ரு அப்படின்னா அழிவுக்கு உட்பட்டது, தட் விச் வில் சப்ஜெக்ட் டு டிஸ்ட்ரக்ஷன், டிகே அண்ட் ஷேட்டரிங், பிஞ்சு நஞ்சு போறது. So that which constantly undergoes changes and destruction is called ஷரீரம். அந்த வார்த்தை இந்த ஷரீரம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சரீரம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே அழிவுக்கு உட்பட்டது. The swabhava of the body is to decay. இன்னும் பண்ண முடியாது. Of course we can take care of the body. அதுக்காக தான் யோக சூத்திரத்துல நமக்கு மனுஷனுடைய ஜென்மம், மனுஷ ஜென்மம் ரொம்ப ரேர் அப்படிங்கறதுனால அந்த தேகத்தை மோட்ச மார்க்கத்துக்காக நல்லபடியா பாத்துக்கணும், அது வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பதஞ்சலி யோக சூத்திரமே மோட்ச மார்க்கத்துக்கு அனுகூலமா இந்த தேகத்தை பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டதே தவிர உடம்ப அழகா வச்சுக்கிறதுக்காகவோ ஃபிட்டா வெறும் ஒரு அதையும் வந்து ஒரு காமமாக மாற்றக்கூடாது, அர்த்தகாமத்தில் அதையும் சேர்த்திடக்கூடாது. மோட்ச மார்க்கத்துக்கு அனுகூலமாக தான் யோக சூத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்வபாவா ஆஃப் த பாடி இஸ் டு டீகேங்கிறதுனால தான் ஆகாரம் நியமங்கள்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஏன் சொல்லியிருக்காங்கன்னா எப்பா இன்னொரு தடவை விட்டீங்கன்னா இன்னொரு தடவை எப்போ வரும் கிடைக்கும் தெரியாது. நல்லா உடம்ப பார்த்துக்கோ, மனசையும் பார்த்துக்கோ, மனசையும் சேர்த்து. அதுக்கு உடம்பு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு, மைண்ட் வந்து எதையோ சக்கையெல்லாம் பாஸ்ட் சக்கையெல்லாம் அசை போட்டு இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? அதனால மைண்ட் பாடி போத் ஹேஸ் டு பீ டேக்கன் கேர் ஆஃப், சோ தட் வாழற வரைக்கும் நல்லா ஹெல்த்தியா இருந்து எவ்வளவு படிக்க முடியுமோ படிச்சு, இல்லை இந்த ஜென்மத்திலேயே சாஃபல்யமானாலும் ஓகே, அட்லீஸ்ட் லைக் ப்ரிப்பேர் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும். அதனால தேக ரக்ஷணம் இட்ஸ் நாட் ராங். தேக பேம்பரிங் வந்து ஐ வோன்ட் சே இட் இஸ் ராங், பட் ஓகே அது பண்ணணும்னு இருந்தால் என்ன பண்ண முடியும், தானா தெரியும் போது பேம்பரிங் பண்ண முடியும். ஸோ தி ஸ்வபாவா ஆஃப் தி பாடி இஸ் டு டிகே. இந்த ஸ்வபாவத்திலிருந்து வேறுபட்டது எத்திரிக்கா, இது ஆத்மா. இது ஆத்மாவினுடைய ஸ்வபாவம் அல்ல, தேகத்தினுடைய மறுபடியும் செப்பரேட்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாதுங்கிறத நான் திரும்ப 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 சொல்றேன். ஏன்னா செப்பரேட்னு சொன்னா ரெண்டு விஷயம் ஆயிடும், ஒன்னு ஆத்மா இன்னொன்னு அனாத்மா, ஒன்னு ஆத்மா இன்னொன்று பாடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ரெண்டும் ஒட்டின் இருக்கு, அப்புறம் ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும், பிச்சு எடுக்கணும்,
like the table is stuck to the wood and needs to be separated, or water is stuck to the wave and needs to be separated, and the mari please separate the wood from the table abdin solla mudiyuma solla mudiyadhu table is wood but wood is not table inga table irko anga wood irukku wood um table um thani thaniya illa adhe mari aatmavum dehamum thani thaniya illa appo inda odama vittu poradhe adhu enna na adhu aatma illa அது சூக்ஷ்ம சரீரம். So this ஆத்மா, அஹம் ஆத்மா, am distinct from body. Wave, அலைகள், is water. But water is not wave. Chain is gold, but gold not chain. Cinema drama lala actors alla varanga illaya vesham kattindu varanga ovvoru ovvoru vesham kattindu varanga, they play a role, the actor plays a role in a particular movie or a drama, that role, whatever role he is playing, that role is the actor actually. But the actor is not the role. ஆத்மாங்கிறதுக்கு இந்த விசேஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது. செயினாக இல்லாமல் கோல்டால கோல்டாக இருக்க முடியும், ஆனா கோல்டாக இல்லாமல் செயினால செயினாக இருக்க முடியாது, தேவாக இல்லாமல் தண்ணியால தண்ணியாக இருக்க முடியும், அந்த தண்ணியாக இல்லாமல் தேவால தேவாக இருக்க முடியும், வேஷம் கட்டாமல் ஆக்டர் இருக்கலாம், ஆனா ஆக்டர் இல்லாம அந்த வேஷம் இருக்க முடியாது. தத்துவ விவேகம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம பண்றதுலாம் தத்துவ விவேகம் தான். தத்துவ விவேகா இஸ் நாட் லைக் செப்பரேட்டிங் ஒன் ஃப்ரம் அதர், லைக் பாலும் தண்ணியும் கலந்துருது, பாலையும் தண்ணியும் ஒரே இடத்துல தான் இருக்கு, பாலும் தண்ணியும் ஒரே இடத்துல தானே இருக்கு, ஆனா அது பிரிக்க முடியும், அந்த மாதிரி இல்ல. தத்துவ விவேகம்னு நம்ம புரிஞ்சுக்கோ, ஆத்மா அனாத்மாவை புரிஞ்சுக்கும் போது ஸ்பாட் கிளே புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா கோல்டு செயின் புரிஞ்சுக்கிற மாதிரி. Wherever you touch the pot, you are touching only the clay. அது மாதிரி there are no two realities, no two realities. Clay can a reality, அங்க இருக்கிறது சத்தியமாக இருப்பது, சாரி பாட்டு என்ன ரியாலிட்டி இருக்கு, அங்க சத்தியமாக இருப்பது கிளே தான். எங்க பாட்டை தொட்டாலும் எப்படி என்னதான் அழகுபடுத்தினாலும் அது கடைசியில் என்னதுன்னா கிளே தான், சத்தியம்தான், கிளே தான் அந்த சத்தியம். பாட்டுங்கிறது எப்பவுமே மித்தியாதான். ஆத்மா இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ஸ்தூல சரீர, ஸ்தூல சரீர வியதிரிக்தஹ, ஸ்தூல சரீர இஸ் நாட் ஆத்மா. சரி, ஆத்மா கஹான்னு கேட்டா ஆத்மா அது இல்ல, ஆத்மா இது இல்ல அப்படின்னா, ஆத்மா வாட் இஸ் அ பென் டிரைவ் அப்படின்னா, பென் டிரைவ் இஸ் நாட் அ கீ செயின், பென் டிரைவ் இஸ் நாட் அ ஹேர் கிளிப், பென் டிரைவ் இஸ் நாட் அ பல்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் வந்து சாஸ்திரம் இப்படிதான் ஆத்மா கஹான்னு கேட்டா ஸ்ட்ரெயிட்டவே அதுதான் அப்படின்னு சொல்றது இல்ல. காரணம் என்ன, நான் எதெல்லாம் அதெல்லாம் ஆத்மான்னு எடுத்துட்டு இருக்கேனோ
அது முதல்ல இது இல்ல, இது ஆத்மா இல்ல அப்படின்னு எனக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அது இதுதான் ஆத்மா. அந்த குழப்பத்துல இருக்கிறவனுக்கு அவன் எந்த விஷயத்துல குழப்பம் உண்டாகி இருக்கோ அந்த விஷயத்த முதல்ல ஒவ்வொன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இதுதான் அப்படின்னு. இது ஒரு மெத்தட். நேத்தி நேத்தி நான் எட்டி நான் எட்டி நான் எட்டி first whatever you have taken to be as yourself self adha vandu negate pannu paambu 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 na kudikkum bodhu or rope paathittu ee adu paambu illa paambu illa madhalla adu paambu illa appdi sollittu dhaan adu kayiru appdi solrom paambu illa pa adu kayiru andha paambu illa. It is not a snake அப்படிங்கறத முதல்ல எதை வந்து நான் எப்ப நான் வந்து ரோப்பை வந்து ஸ்னேக்காக பாக்கிறேனோ ரோப்பை ரோப்பாக பார்க்காதனால அந்த ரோப்பை நான் என்னென்ன நினைச்சுட்டு நான் ரியாக்ட் பண்ணுறேனோ எதுக்காக பண்றேனோ முதல்ல அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்க பாரு இது ரோப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அதை நெகேட் பண்ணிட்டு இட் இஸ் நாட் அவசியம் கிடையாது. ஆனால் அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மா இஸ் டோட்டலி நோன், தேர் இஸ் நோ நீட் ஃபார் திஸ் அனாலிசிஸ் இல்லையா. இஃப் ஆத்மா இஸ் டோட்டலி அன்னோன் லைக் ஜுஜுபி, ஜுஜுபி ஜுஜுபிங்கிறது ஒரு ஃப்ரூட், நம்மளாம் இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா ஜுஜுபி அப்படிங்கிறோம்ல, ஜுஜுபி இஸ் அ ஃப்ரூட். இது வரைக்கும் எனக்கு தெரியல, டோட்டலி அன்னோன் டு மீ வாட் இட் இஸ். சுத்தமா ஒரு விஷயம் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்திலயும் எனக்கு வந்து கன்ஃபியூஷன் கிடையாது. டோட்டலி அன்னோன். கன்ஃபியூஷன் எப்ப ஏற்படுறதுன்னா when there is a possibility for confusion. அப்பதான் கன்ஃபியூஷன் இஸ் ஒன்லி ஒன் இஸ் மிஸ்டேக்கன் ஃபார் தி அதர். இதே நான் அதுவாக நினைச்சேன். Rope snake, the rope is mistakenly seen as snake by mistake. அதே மாதிரி there is an error. என்னுடைய vision ல error இருக்கு. I take the body as atma. அதனால there is a need to say body is not atma. Atma kahana body is stula sukshma karana sharira vyatirikta appdi solla vendi stula sukshma shariram appdi nanichirken. Adhaadu manasu buddhi memory ellame sukshma shariram pranam illa புத்தி இன்டெலிஜென்டல் ஸ்டூபிட் ஸ்மார்ட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட். அப்ப என்ன சொல்றது சாஸ்திரம், ஆத்மா இஸ் நாட் சூக்ஷ்ம சரீர, இட் இஸ் சூக்ஷ்ம சரீர வ்யதிரிக்த. இப்ப ஆத்மாக்கு அஜ்ஞானம் இருக்குப்பா, அதனாலதான் அது திரும்ப திரும்ப பார்க்கறதுன்னா நோ, ஆத்மா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு இக்னரன்ஸ். காரண சரீரம் வியதிரிக்தா, இதுக்கெல்லாம் டெஃபினேஷன் வரும் லேட்டர். என்னது இது சூக்ஷ்மம்னா என்ன, காரணம்னா என்ன,
என்ன இது சரீரம் மூணு சரீரம் ஒரு சரீரமே தாங்கலையே அப்படின்லாம் யோசிக்கிறது. ஸ்தூல சூக்ம காரண சரீர வியதிரிக்தஹ ஆத்மா திருஷ்யத்துல பார்த்தோம் நம்ம அனாத்மா அப்படிங்கறத எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்றோம், எத் திருஷ்யம் தத் ஜடம், எனிதிங் தட் இஸ் ஆப்ஜெக்டிஃபைட் பை மீ அஸ் இதம் இஸ் ஜடம், அகம் அலோன் இஸ் சேத்தனம், அனாத்மா ஆத்மா, ஆத்மா சேத்தனம், அனாத்மா ஜடம், ஆத்மா அகம் அனாத்மாவ இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பஞ்ச கோஷா தீதா, கோஷா அப்படின்னா உரை கவர் ஷீட், பஞ்சகோஷங்கள் பஞ்சகோஷ பிரக்ரியா தைத்திரிய உபநிஷத்துல வரும் டீடைல. பஞ்சகோஷம் அன்னமய கோஷ பிராணமய கோஷம் மனோமய கோஷ விஞ்ஞானமய கோஷ ஆனந்தமய கோஷம், அதுக்குள்ள ஆத்மா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த எல்லா விஷயத்திலயும் மிஸ்டேக் இருக்கு, ஆத்மா வாழைப்பழம் மாதிரி உரிச்சு பார்க்கணும்னு இல்லை. இட் இஸ் நாட் பிசிக்கல் கவரிங் லேயர் ஆஃப்டர் லேயர். இஸ் வாட்டர் கவர்ட் பை வேவ், வாட்டர் எங்கேன்னு தெரியணும்னா வேவ் அப்படியே கவர் பண்ணி இருக்கு வாட்டரை, அந்த வேவ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நான் வாட்டரை பார்க்கணும் அப்படின்னு இருக்கா. கிளே பாட்ல கிளே தெரியறதுக்கு அப்படியே அந்த பாட் ஹஸ் கம்ப்ளீட்லி என்வலப் த கிளே, ஐ ஹாவ் டு ரிமூவ் த பாட் ஒன் பை ஒன், வாட் எவர் லேயர் இஸ் தேர் பெயிண்டிங் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு அது கிளேன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல இல்லையா? அதே மாதிரிதானே வுட் டேபிள் கோல்டு செயின் எதுவுமே இந்த காரணத்தை கவர் பண்றது இல்லை. காரணம் நீங்க சொல்றது வந்து நான் காரண சரீரத்துக்கு போயிடாதீங்க, எங்க காரணம் மீன் ஆத்மா, நத்திங் கவர்ஸ் ஆத்மா, அண்ட் ஆத்மா கேன் நெவர் பி கவர்ட், தெர் இஸ் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் டு கவர் தே ஆத்மா, அதனால and it is never covered. Akasham madari akashatha cover panna mudiyuma nu, akashatha yaarari cover panna mudiyadhu, ana akashatha akashathiley irundha kuda nam akashatha miss pandrom, it's obvious but we miss it every day, like chidambara rahasyam remains a rahasyam forever, it's a permanent rahasyam, innadhu unmai illaye anga என்னமோ ரகசிய ரகசியம் நாங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு வந்துடுவோம், ஒண்ணுமே இல்லை சூன்யம் அப்படின்றாங்க. வாட் இஸ் தேர் இஸ் ஆகாஷம், அது மாதிரி ஆத்மா கேன் நெவர் பி கவர்ட், எப்படி ஆகாசம் தான் எல்லாத்தையுமே அகாமடேட் பண்ணிட்டு இருக்கு, ஆகாசம் இல்லாமல் இந்த பூமி கூட அங்க இருக்க முடியாது. Atma is always present. It is not covered. But due to ignorance, ajnanathinala adu edho ajnanathala vena cover aayirukum sollam. Ajnanathinala enakku adu unmai theriyala. Edhu vandu marikkiradhuna ajnanam dhaan marikkiradhu. Ana ajnanam gradhu oru vastu illa. Oru vastu vandu innoru vastuva marikkira maadhiri irukku. எப்படி நான் வந்து ஒரு ரோப் ஸ்னேக்கா பார்த்தேன், நிஜமாவே அங்க ஒரு ஸ்னேக் வந்து அந்த ஸ்னேக் வந்து அது மேல அப்படியே கவர் ஆகி அப்புறம் அந்த ஸ்னேக்கை பிடுங்கி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை பாக்குறேன்னா அது வந்து அஜ்ஞானம், மருந்து கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ப்பேன் அப்படிங்கிறோம்ல, அப்ப அந்த நேரத்துல ஒரு அவசரத்துல எதை பார்த்தாலும் நம்ம எதை தேடுறோமோ அது மாதிரிதான் இருக்கும். ஒரு அதான் சொன்ன ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் ஏதோ ஊசி தேடுறோம்னா பலப்படான ஊசி மாதிரி நீட்டமா இருக்கிறது எல்லாமே ஊசி மாதிரி தான் தெரியும். That is how the mind sees.
மறைப்பது அஜ்ஞானம் தான் தவிர பெரிய டிஸ்டன்ஸும் இல்ல, லிட்ரலி தேர் இஸ் நோ கவரிங். நமக்கு நிறைய பல விதமான அனுபவங்கள் வேலை இருக்கு, வேற இருக்கு இல்லையா? We have so many experiences in life. And the experience எல்லாம் seem to be the attribute of ஆத்மா. அது நம்ம இந்த ஆத்மா சொந்தம் அப்படின்னு நினைச்சுருக்கோம். அதனால இது பஞ்சகோஷா தீதா அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சகோஷங்களா அன்னமய கோஷமா, ஓ ஒருவேளை பிராணனா, ஓ அறுவே ஒருவேளை அது வந்து மனசா, ஓ அறுவே ஒருவேளை அது இன்டெலெக்டா, ஓ ஒருவேளை அது வந்து ஆனந்தமா அப்படின்னு. ஆனந்தம்னு நான் சொல்றது அந்த சத்தியம் சச்சிதானந்தம், அந்த ஆனந்தம் சொல்லுங்க, அனுபவ ஆனந்தம். அப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்லாம் தோணும். அதெல்லாம் அப்படி இல்லை. எந்த ஒவ்வொரு கோஷத்துலயும் ஒவ்வொரு லெவல்லயும் என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அந்த மிஸ்டேக் எல்லாம் கிளியர் பண்றேன். அடுத்து அவஸ்தா திரையா தீதா, டிஸ்டிங் ஃப்ரம் த்ரீ அவஸ்தா, இது இன்னொரு பிரக்ரியா. We have three states of experience. ஜாகிரத், சுஷுப்தி, ஸ்வப்னா. நான் முழிச்சுட்டு இருக்கும்போது ஐ எம் அ வேக்கர், தூங்கும்போது ஐ எம் அ ட்ரீமர், ஸ்லீப் நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது ஐ எம் ஒன் ஸ்லீப். மூணு விதமான அனுபவங்கள் இருக்கு. ஆத்மா ஏகம் வஸ்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆத்மா வேக்கரா, ட்ரீமரா, இல்ல தூங்குறவனா, யாரு? இந்த மூணுல எது ஆத்மா, இல்ல எல்லாமே ஆத்மா, இல்ல ஆத்மா வந்து டிஸ்டிங்டா இருக்கா இந்த மூணுல இருந்து? இதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஆத்மாவுக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கா, குணங்கள் இருக்கா, பண்புகள் இருக்கா? ஆர் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆட்ரிபியூட்ஸா? அதுக்கப்புறம் காரண காரிய பிரக்ரியா, கிளேங்கிறது காரணம், பாட்டுங்கிறது காரியம், எஃபெக்ட். இப்ப காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்லிட்டோம்னா, சிருஷ்டிக்கு ஓகே, பாட்டுக்கு கிளே தான் காரணம், கிளே இஸ் காரணம் அண்ட் பாட் இஸ் த காரியா மீன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா, அப்போ வி ஆர் கிவிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் அ காரணம் ஃபார் கிளே. இதே நம்ம ஆத்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, டஸ் ஆத்மா ரியலி ஹாவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் காரணம்? காரணம்ங்கிறதே எப்போ நம்ம அதுக்கு இல்லப்பா இதுதான் அதுக்கு காரணம் அப்படின்னு எப்ப சொல்றோம்? எஃபெக்ட்னு ஒண்ணு இருந்தாதான் காரணம். நீ அம்மாவா அப்படின்னா, ஐ எம் சுவன்சோ, ஐ எம் ஸ்ரீ வித்யா. சோ அ பர்சன் இஸ் அ மதர் ஒன்லி வென் தேர் இஸ் அ சைல்ட். ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் அ சைல்ட், you are a mother. The status of being a mother ngiradhu satyam kediyadhu. Adhe mari if I say atma is a karanam, cause effect nu paakumbodhu atma da karanam ellathukkume, jagat karanam appdin edutha, atma has a real status of being a karanam ngiradhu vandu adhu nijama, status nijama appdinu oru answer. Adhe analyze pandren. இந்த மாதிரிலாம் கேள்வி எல்லாம் எழுப்புறது ஃபர்ஸ்ட், அது ஆத்தர் இஸ் ரேசிங் ஆல் தி குவெஸ்சன்ஸ், அதுக்கப்புறம் ஆன்சர் வில் கம். இப்ப ஆனா என்ன தெரியும் நமக்கு, ஸ்தூல சூக்ம காரண சரீரா வியதிரிக்தா ஆத்மா, யார் கேட்டாலும் சொல்லலாம், வெரி கிளியர். பஞ்சகோஷா தீதா, அவஸ்தாத்ரயா தீதா. அவஸ்தாத்ரயா தீதா மட்டும் இல்லாமல் அவஸ்தாத்ரய சாட்சி, சாட்சி சைத்தன்யமாக இருக்கிறது. வில் சி தி டீடைல்ஸ். இது முதல்ல இருப்பான். அப்ப ஆத்மா என்ன, என்னதான் ஆத்மா அப்படிங்கும்போது, ஆத்தர் டிஃபைன்ஸ் ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபா அவஸ்தாத்ரய சாட்சி. அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா, சத்து சித் ஆனந்தா, இதுதான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம்.
இப்ப வேதாந்த வாக்கியம் நெகேட் பண்ணா மட்டும் பத்தாது, எது ஆத்மா இல்லைன்னு நெகேட் பண்ணா மட்டும் பத்தாது. பண்ணதுனால ஆத்மா எதுன்னு தெரிய போறது இல்லை. ஆத்மா எது ஆத்மா இல்லைன்னு வேணா தெரியுமே தவிர எது ஆத்மாங்கிறது தெரிய போறது இல்லை. ஏன்னா the next it has to reveal what is atma. அது எப்படி ரிவீல் பண்றது அப்படிங்கிறதுக்கும் ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அது the inquiry will start from there now once again. இந்த ஜகத்துல பல விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ பெரிய ஜகத்தாக இருந்தாலும் கூட, அல்லது ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும், சந்திரன் சூரியன் இருந்தாலும், வேற வேற கண்ட்ரீஸ் இருந்தாலும், ஏழு லோகம் மேலே ஏழு லோகம் கீழேன்னு இருந்தாலும் கூட, இந்த ஜகத்தை நம்ம சிம்பிளா டிவைட் பண்ணோம்னா ரெண்டு விஷயமா டிவைட் பண்ணலாம், ரெண்டாக டிவைட் பண்ணலாம். இப்படி நோன் அண்ட் அன்னோன், அவ்வளவுதான். வாட் இஸ் நோன் டு மீ அண்ட் வாட் இஸ் அன்னோன் டு மீ, அவ்வளவுதான். த ஹோல் ஜெகத் இஸ் வாட் ஐ நோ அண்ட் வாட் ஐ நாட் நோ. All that is known to you and all that is unknown. Unknown to you is something, of course, later on it may be known to you or forever it may not be known to you. அப்படியும் இருக்கும். But எப்படி இருந்தாலும் all that is known to you and all that is unknown to you, இது அனாத்மா. அது சொர்க்கம் நரகம் லோகாஸ் தேவதாஸ் எல்லாரையுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். So who is the knower of anatma? Who is the knower? Anatma na enna sonno? The whole jagat. Ellame. Who is the knower of this jagat? Or who is the knower of everything? Enna, name it. Whatever you name it. Who is the knower of it? You are the knower of it. So who are you? You are the knower. So the knower is aham. Okay, I know or I do not know. What did I say? I know, I do not. So you are the knower. அப்ப என்ன இப்போ everything that is known to you விதிதம். Anything known to you is what? விதிதம், தெரிந்தது. And everything that is unknown to you அவிதிதம், தெரியாது. விதித்தம் அவிதித்தம் சர்வம் அனாத்மா. தெரிந்தது தெரியாதது எல்லாமே அனாத்மா. இப்ப ரெண்டு இருக்கு, ரெண்டு விஷயம் இருக்குன்னு தெரியுது. என்னது? ஒன் இஸ் அகம் அண்ட் தி அதர் இஸ் எவ்ரி திங் எல்ஸ். விதித்தம் அவிதம் எவ்ரி திங் இதம் சரியா? அனாத்மா இதம் ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே அர்த்தத்தை தான் யூஸ் பண்ணுறோம். அதனால வி ஸ்டார்ட் வித் டூ திங்ஸ், ரெண்டு பதார்த்தங்கள். ஒன்னு நோவர், ஓகே, ஐ தி நோவர். ஹூ நோஸ் எவ்ரி திங் எல்ஸ் அண்ட் வாட் இஸ் தட் நோன், நோன்னு வச்சுக்கலாம். நோவர் அண்ட் நோன், அன்னோன் சொல்ல முடியாது. ஏன்னா தெரியாதவர்கள் பத்தி என்ன பேசுறோம்? நோவர் நோன், ஐ நோ வாட் எவர் ஐ நோ. What is known? எது தெரிந்து கொள்ளப்படுகிறதோ, எது தெரிந்து கொள்கின்ற விஷயமாக இருக்கிறதோ இஸ் நாட் தி நோவர். கரெக்ட் தானே? கிராமட்டிக்ல பார்த்தா தி நோன் இஸ் நாட் தி நோவர். எனிதிங் தட் இஸ் நோன் பை மீ இஸ் நாட் மீ. எனிதிங் தட் இஸ் நோன் பை மீ இஸ் நாட் மீ. The knower is I, the known is this. Aham idam naan idu. Idu adu. Idu. So the conclusion is very clear. In the vishyathla confusion is, I am not the world. World is that which is known to me. So
அகம் என்பது இதம் அல்ல அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. அகம்னு சொல்லும்போது இங்கதான் தொட்டு சொல்றோம். அகம்னு லேப்டாப்பையோ டேபிளையோ எதையுமே தொட்டு சொல்றது கிடையாது. என்னதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலும், ரொம்ப பிரியவங்களா இருந்தாலும், உங்களை விட்டு அவங்களை விட்டு உங்களால பிரியவே முடியலன்னாலும் கூட அவங்களையும் பார்த்து அகம்னு சொல்ல மாட்டேன், ஐ அப்படின்னு சொல்ற வேர்டிகலா வேணா சொல்லலாம், அது வேற. இங்க ரெண்டு பேர் இல்ல, இருப்பது எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு காதல் அதெல்லாம் சொல்லலாம். பட் எவ்வளோ பிரியமானவங்களாக இருந்தாலும் சரி, உங்க சொந்த குருவாக இருந்தாலும் சரி, யூ டோன்ட் நோ, யூ டோன்ட் கால் தி அதர் பர்சன் அஸ் அகம், யூ டோன்ட் டேக் தி அதர் பர்சன் அஸ் டு பி யுவர் செல்ஃப். ஐயோ நான் எங்கேயோ போயிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்ல மாட்டேன். யாரையாவது பேசு, யூ ஆர் த நோவர் ஆஃப் தட் பர்சன். You are knower of the clock, you are knower of the pen, you are knower of the book, whatever. You are the knower of your mother, your spouse, your child. You are not your mother. Enikkume vandu amma va aham nu irukiradilla, kulandiya aham nu irukiradilla. Mind nu eduthukalam, ennodiyada mama appdinu eduthukalam. So mama nu solumbodhu ennodiya position, enakku ennodiya sandham, எனக்கு சொந்தமானது. அப்ப கூட அதை நான் எடுத்துக்கிறேன். பொசிஷன்ஸ் ஆர் ஆல்சோ நாட் யூ. இதெல்லாமே யுவர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் யுவர் நாலேஜ் அப் டு வாட், அப் டு த ட்ரெஸ் யுவர் வேரிங். சோ வென்எவர் யூ சீ எ பர்சன், எத்தனையோ பேர் உட்காந்துருக்கோம் உலகத்துல, எத்தனையோ பேர் நம்ம வீட்லயே அத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம என்ன பாக்குறோம், we see the body, கண்ணு காது கை கால் மூக்கு பாக்குறோம். சோ அதெல்லாமே என்னது, ஐ நோ, ஐ நோ யுவர் ஐஸ், ஐ நோ யுவர் நோஸ், ஐ நோ யுவர் ஹேர், ஐ நோ யுவர் இயர், ஐ நோ யூ அப்படின்னு சொல்லும் போது ஐ நோ தட் ஃபார்ம். சோ ஐ ஆம் த நோவர் of that form which is put together. இதம் I objectify the body. அதே மாதிரி the other person என்ன பார்க்கும்போது, the person is seeing a form. ஒரு ஷேப் இருக்கு, ஒரு கலர் இருக்கு, ஒரு சைஸ் இருக்கு. என்ன பார்க்கறவங்களையும் என்ன இதம்னு தான் பார்க்கறாங்க. யாருமே என்ன வந்து அகம்னு தன்னை பாத்துக்கிறது இல்லை. நானும் இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது இதம்னு தான் பாக்குறேன், that person da solren, I person nu solrudilla. So when I look at you, I see this person. When you look at me, you see this person. So rendu perume orthar orthar idam la dhaan eduthukrom, yaarume orthar orthar aham nu eduthukrom. Ana unga body ya vandu unga form unga color ah vandu na idam nu eduthukuren, ana adhe ennudaiya body nu varumbodhu na aham nu paathren. அதே மாதிரி உங்களுடைய பாடின்னு வரும்போது அதை அகம்னு பாக்குறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இதமாக இருந்த ஒரு வஸ்து தன்னைத்தானே பார்க்கும்பொழுது அகம்னு பார்த்துக்கிறது. See, it is not mistake made by one individual, it is by all, universally. அதனாலதான் ஸ்தூல சரீரம்னா but I see my body as I. எப்படி ஒரு ஆப்ஜெக்டா இருக்கிற விஷயம் சப்ஜெக்டா இருக்கு, இதம்னு இருக்கு, ஆனா அதே வந்து அகம்னும் இருக்கு. அதனால அங்க கன்ஃபியூஷன் ஸ்டார்ட். What is known to me is taken as me, I. என்னால் தெரிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயத்தை நான் நான் என்று சொல்றேன்.
இப்ப ஒரு சைட்ல ஒரு கேள்வி, நான் எப்படி ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறேன், ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறேன், என் கண்களால நான் அதை பாக்குறேன், என் கண்ணு வந்து அந்த பொருளை பாக்குறது, மை ஐஸ் ஆர் த ப்ரூஃப், இட் இஸ் தேர், என் கண்ணு எதிர்க்கு அது இருக்கு, நான் அதை பாக்குறேன், அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு, கலர் இருக்கு, நான் பாக்குறேன், இட் பிகம்ஸ் எவிடென்ட் டு மீ, இட் இஸ் தேர், சோ மை ஐஸ் ஆர் த ப்ரூஃப் தட் இட் இஸ் தேர். சோ தட் அண்ட் கண்ணு பாக்குறது மனசுல ஒரு திருப்தியாக ஏற்பட்டு, ஐ நோ திஸ் இஸ் அ லேப்டாப், ஐ நோ திஸ் இஸ் அ மவுஸ் அப்படின்னு, this is a plate, this is a pen, this is a clock அப்படி சொல்றோம். ஏனா கண்ணு பாக்குறது. சோ அப்ப நான் என்ன பண்ணினே, what did I do, I employ my eyes to see, so I see the plate, then the plate is known to me. அப்ப என்ன சொல்றோம், I have the knowledge of plate, now I have the knowledge of plate. நிறைய டீடைல்ஸ் இருக்கு, பட் சிம்பிளா ஒரு ஹவ் ஐ நோ அப்படிங்கிறது. இப்போ அந்த பிளேட்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், டு ஹாவ் த நாலேஜ் ஆஃப் பிளேட் ஐ நீட் டு ஹாவ் எ மீன்ஸ், அந்த ஞானம் எனக்கு ஏற்படுவதற்கான ஒரு மீன்ஸ் எனக்கு வேணும். அது என்னது, கண்ணு. என்னுடைய கண்ணுக்கு தான் மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு பேர். Without eyes, I cannot see the place. So my eyes are the means of knowledge to know a vastu. So the means of knowledge, அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு பிரமாணம், சம்ஸ்கிருதத்துல பிரமாணம்னு பேர். பிரமாகரணம், பிரமாணம், that which makes knowledge happen is பிரமாணம். So கண்ணுக்கு பிரமாணம், sorry, கண்ணு வந்து ரூபத்துக்கு பிரமாணமா இருக்கு. ஃபார்ம் அண்ட் கலர் பார்க்கறதுக்கு ஐஸ் ஆர் பிரமாணம். சப்தத்துக்கு என்ன பிரமாணம், காது. கந்தத்துக்கு என்ன பிரமாணம், மூக்கு. ரசத்துக்கு, ரசம் மீன்ஸ் டேஸ்டுக்கு என்ன பிரமாணம், டங். நாக்கு. ஸ்பர்ஷத்துக்கு என்ன பிரமாணம், எப்படி தெரிஞ்சுக்கிறேன், ஸ்கின். இந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு, பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்கு. இந்த பஞ்ச ஞானேந்திரியங்களையும் பிரத்யக்ஷ பிரமாணம், they give us direct knowledge. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை வசதியும் எனக்கு எப்படி தெரியறதுன்னா, இந்த பிரமாணங்கள் மூலமாகத்தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். எனிதிங் ஆர் எவ்ரி திங் ஐ நோ த்ரூ அ மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், த்ரூ அ பிரமாணா, இட்ஸ் கால்ட் பிரமாண சித்தம். சொல்லு, பிரமாண சித்தம். இந்த ரிமோட் கண்ட்ரோல், ஏசி ரிமோட், என் கண்ணு பாக்குறது, இது பிரமாண சித்தமாக இருக்கிறது. மை ஐஸ் ரிவீல் இட் டு மீ and I know it exists. So AC remote is irukkirathu. Only if it is known to me, I will say it is. என்னால் தெரிந்து கொள்ளப்படுகின்ற விஷயங்கள்ல ஐ சென்ஸ் எனக்கு இல்லை. அது டு பி நோனா இருந்தாலும் அன்னோனாக இருந்தாலும் இல்லை. All known, unknown. So, இதுகிட்டலாம் எனக்கு என்ன விஷயம் இருக்கு, என்ன மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குன்னா, இதம் பிரத்ய விஷயமாக இருக்கிறது. இதம் பிரத்யா, ஐ நோ இட் பிரத்யம்னா தாட், இதம் என்று நான் தெரிந்து கொள்கிறேன். இதம் பிரத்ய விஷயம், அப்போ இந்த உடம்ப நான் பாக்குறேன்னா, பாக்குறேன் என் உடம்ப. You see your body, right? Yes. So you know your body. If it is known to you, then it is, what is it? Idam pratyaya vishayam. The body is idam pratyaya vishayam. Idam endru therindukollapadugira vishayam. If it is clear, now it is clear that the physical body also has to be included within the field of idam anatma, not aham. அதை அகம் என்று சொல்றதுல ஒரு எரர், ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த ஸ்தூல சரீரம் நான் அல்ல,
I am not this body. Then comes my experiences like hunger, thirst, respiration, digestion, indigestion, ellame. அதெல்லாம் என்னது, அதெல்லாம் அனுபவங்கள்லாம் இருக்கேன். ஓகே, ஸ்தூல சரீரம் இல்லைன்னு சொல்றீங்களோ, ஆனா இதெல்லாம் இருக்கேன். எப்படி இருக்கும், பசிக்கிறது இல்ல, டைம் ஆச்சு, பசிக்கணும், போய் சாப்பிட்டு, பசிக்கிறது போய் சாப்பிடணும், தாகமா இருக்கு, thirst, hunger, I am thirsty, I am hungry. Maybe I am all the experiences. I may not, I am not the body, but I am all these experiences. No, naiti. அது ஆத்மா இல்ல, அது பிராணன். பிராணா இஸ் நோன் டு யூ, ஐ நோ பிராணன். பிராணனும் இட் ஸ்டார்ட், தேகம் வரும்போது பிராணன் ஆரம்பிக்கிறது தேகம். பிராணனும் தேகமும் ஒட்டுக்க வந்து பிராணனும் தேகம் ஒட்டுக்க போறது ஒன்னா இருக்கு. So in between time la the prana also changes, prana also has various functions. I know thirst, thirst is known, hunger is known, I am weak, I am exhausted, I know I am weak, I know I am exhausted, I know I am tired, I know I am very energetic. So you are the knower. இதெல்லாம் தெரிந்து கொள்பவனாக நான் இருக்கிறேன். I am the knower of all these things. And அதுவும் இதம் பிரத்திய விஷயம் தான். சரி, ஐ கேன் ஹியர், ஐ கேன் சி, ஐ கேன் ஸ்மெல், அதெல்லாம் இருக்கேன். ஸ்மெல்லர், டேஸ்டர், டெக்ஸ்டரெல்லாம் இருக்கேன். பஞ்சேந்திரியங்கள் இருக்கேன். ஸோ மேபி ஐ ஆம் தி பஞ்சேந்திரியர். அப்ப என்ன கேட்குறோம், டு யூ சி, பார்க்குறீங்களா? எஸ், எப்படி பார்க்குறீங்க? கண்களால் பார்க்குறேன். How do you say your eyes see? எப்படி கண்கள் பார்க்கறதுன்னு சொல்றீங்க? Because I know that my eyes see. Right? You know your eyes see. சரி, கண்ணை மூடிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. Now do you see? No, I don't. How do you know you don't see? Because to see, you need eyes, இல்ல? How do you know you don't see? Because I know I don't see. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? You know you see. பார்த்தாலும் நான் பார்க்கிறேன் என்பது தெரிகிறது. நான் பார்க்காவிட்டாலும் கூட நான் பார்க்கவில்லை என்பதும் எனக்கு தெரிகிறது. இது என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஜுவலி சேலஞ்ச் பர்சன் அவங்க கிட்ட போய் டூ யூ சி அப்படின்னா, ஹீ வில் சே நோ ஐ டோன்ட் சி. ஹவ் டு யூ நோ யூ டோன்ட் சி? பிகாஸ் டு சி யூ நீட் ஐஸ். ஐ டோன்ட் சீன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு கண்ணு வேணும். என்னோ ஐ சி தட் மை ஐஸ் டோன்ட் சி, ஐ நோ தட் ஐ டோன்ட் சி. கண்ணனுடைய விசேஷங்கள் கூட யாருக்கு தெரியறது? That is also known. The knower knows. There is a knower who knows these things. Dridrishya vivekatna patam. Andhyam, mandhyam, patutva. Andhyam, mandhyam, patutvam. Netra dhamma. Sadhi enna the thing that will continue in the next. ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தேங்க்யூ ஸ்ரீ வித்யாஜி. தேங்க்யூ டி. தேங்க்யூ.